அன்புள்ள நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கொஞ்சம் சினிமா, கொஞ்சம் செய்தி துளிகள். வாங்க வீடியோக்குள்ள போலாமா? 2011-12 கணக்கின்படி இந்தியாவோட மக்கள் தொகை வந்து 120 கோடிங்க. அதுல கிட்டத்தட்ட 30 கோடி மக்கள் வந்து ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு 1000 குழந்தைக்கு 30 குழந்தைங்க இறந்து போறாங்க 5 வயசுக்குள்ள. இது ஒரு செய்தி. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்தியாவோட 73% செல்வம் வந்து கிட்டத்தட்ட 1% பாப்புலேஷன் கிட்ட தான் இருக்கு. அதாவது டாப் ரிச்சஸ்ட், இந்தியாவில் இருக்கிற ரிச்சஸ்ட் பீப்புள் கிட்ட தான் அந்த 73% வெல்த் இருக்கு அப்படின்றது ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. மூணாவதா ஒரு செய்தி, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 5.6%-6% வரைக்கும் இருக்கு. எப்போனா போன டிசம்பர் 2019 பிரகாரம். அப்போ இருக்கிற மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா கணக்கு வந்து 134 கோடி. ஸோ 134 கோடியில் கிட்டத்தட்ட 5 கோடி மக்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் அவஸ்தப்பட்டுன்னு இருக்காங்க. ஸோ இது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நாட்டில் குற்றங்கள் அதிகரிக்கும். அப்புறம் ஏற்றத்தாழ்வு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கின்னு இருப்பீங்க. இந்த புள்ளி அதனால தாங்க அம்பேத்கர் சாகும்போது நான் இந்துவாக சாக மாட்டேன்னு சொன்னார். கடைசியில் அவர் புத்த மதத்தில் சேர்ந்தார். அவர் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதினாருங்க. அதுபடி நம்ம இந்தியாவை வந்து தன்னிச்சையான நீதித்துறை, மத சார்பின்மை, சகோதரத்துவம், அப்புறம் எல்லாருக்கும் சமத்துவமாக இருக்கணும் அப்படின்றது தான் அவர் விருப்பப்பட்டார். சரி, இதோட நம்ம அடுத்தது நம்ம சினிமாவை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் பாடல் வந்து ஊமை விழிகள் படத்திலிருந்து நிலைமாறும் உலகில் அப்படின்ற ஒரு பாடல். அதை எழுதியது ஆபவாணன், அவரும் தான் டைரக்டரும். அதுக்கப்புறம் மியூசிக் வந்து மனோஜ் கியான். நடித்தவங்க பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் லீட் ரோலில் நடிச்சிருப்பார். ஆனால் இந்த பாட்டுக்கு சந்திரசேகரும் அருண் பாண்டியும் இதில் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் கேஜே யோசுதாஸ் அவர் இந்த பாடலை பாடியிருப்பார். அந்த பாட்டை இப்போ நம்ம கேட்கலாம். ஏன் நான் இந்த பாட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பாடல் அதிகமாக நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. இதுவும் ஒரு இளைஞர்கள் தன் படுற கஷ்டத்தை இந்த சமூகத்தில் மாட்டிங்கன்னு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத வெளிப்படுத்துகிற இந்த பாடல் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது எனக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லை.